விஸ்வம்ஸ் வானம் வசப்படும் A positive take on life வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வணக்கம் வானம் வசப்படும் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை வந்து லைஃப்பில் உபயோகப்படுத்தி தான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஜெயிக்க முடியும் எல்லாமே நம்ம நிறைய பார்க்குறோம் சில வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிலது பார்க்குறோம் வெற்றியை தடுக்கக்கூடிய விஷயங்கள் சிலது பார்க்குறோம் நம்ம தடுக்கக்கூடிய விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணினா தான் வெற்றி பக்கமே போக முடியும் இல்லையா அது மாதிரி ஸோ வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் அதில் வந்து இது ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம் எவ்ரிடே வந்து வி கீப் லேர்னிங் நாம் பார்க்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஆடியோக்கள் எல்லாமே வீடியோக்கள் பார்க்கக்கூடிய வீடியோ அது எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினைவு மோசமான புக் எடுத்தால் கூட அதில் நமக்கு ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இப்படி அப்படி ஒரு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு முன்குறிப்பாக ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் 1994 நினைக்கிறேன் அரவுண்டு 94, 95, 96, 97 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து காஃபி நம்ம எல்லாமே காஃபி பிரியர்கள் தான் கடைகளில் காஃபி கிடைக்கவே இல்லை காஃபி பொடியே கிடைக்கல காஃபி பொடி ஏன் கிடைக்கல அப்படின்னு தெரியல நமக்கு அப்போ வந்து விஷயம் தெரியல காஃபி பொடி கிடைக்கல எங்கே காஃபி கிடைச்சதுமே ரொம்ப அதிக விலை கொடுத்து இப்போ இந்த வெங்காய விலையெல்லாம் ஏறுது பார்த்தீங்களா திடீர்னு அந்த மாதிரி அப்போ வந்து காஃபி பொடியோடைய விலை ரொம்ப ஏறி இருந்தது ஏன் எதுக்குன்னு தெரியாது ஆனால் விலை ஏறி இருந்தது என்னுடைய நண்பர்கள் காஃபி பிரியர்களாக இருக்கிறாங்க அவங்க கடைக்கு காஃபி பொடிக்கு நாங்கள் மெட்ராஸில் இருக்கும்போதே காஃபி பொடி வாங்க போகணும்னு சொன்னாக்க நம்ம 2 கிலோ கேட்டால் கடைக்காரர் 1/2 கிலோ கொடுப்பாரு அவரவே சொந்தமாக ஒரு ரேஷன் வச்சுருப்பார் அது மாதிரி தான் ரேஷன் பண்ணி தான் கொடுப்பாரு எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசலில் கடைகளில் பார்த்தீங்கன்னா க்யூலாம் இருக்கும் அதாவது மக்கள் வந்து அதை வாங்கிறதுக்கான அவ்வளவு கூட்டம் நிற்கும் கிடைக்கலங்கிறதுக்காக காலையிலேயே வந்துடுவாங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அதை கொடுத்துட்றேன் ஸோ இதுதான் வந்து ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த பீரியடில் இப்போ நான் வந்து அரவுண்டு 98, 99 அந்த பீரியடில் அரவுண்டு அந்த பை த டைம் நான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வைகை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன் அப்போது ஒரு வித்தியாசமான அனுபவம் அதை நான் கற்றுக்கிட்ட அனுபவங்கிறனால தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது செகண்ட் சிட்டிங் அதில் தான் போயிட்டுருக்குறோம் அப்போ வந்து எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறாரு இப்போ நம்ம வழக்கமாகவே எல்லாம் இப்போ ட்ரெயினில் போகும்போதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எதிர்த்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேசுவோம் இல்லையா அதை மாதிரி நம்ம கேஷுவலாக பேச்சு கொடுத்துட்டு ஹலோ சார் எப்படி சார் எங்கே வர போகிறீங்க சார் அவர் திண்டுக்கல் வர போகிறேன் அப்படின்னாரு ஸோ அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட திடீர்னுட்டு சார் இவ்வளவு நாள் நான் எங்கே இருந்தேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு யாரா இவர் யாருன்னே தெரியாது இப்போ தான் ட்ரெயினில் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு முன்னப்பின்ன பார்த்தது கிடையாது திடீர்னு நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் நான் எங்கே இருந்தேன் சொல்லுங்கள் பார்க்கலான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு சுத்த ஒரு மாதிரி ஒரு மென்டலாக இருப்பார் போல இருக்கேன் ஏன்னா எங்கே கேள்வி பார்க்கறதுல ஹாஸ்பிட்டலில் இருந்தாரா ஆள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கிட்டோம் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் தெரியலையே சார் நீங்களே சொல்லுங்கள் எங்கே இருந்தீங்க சார் அப்படின்னு நான் கீழ்ப்பாக்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் சார் அப்படின்னாரு ஒரு நிமிஷம் நமக்கு இது பக்குனாகி போச்சு என்னடா அது ஒருவேளை நம்ம அந்த ஏதோ படத்தில் இந்த மைண்ட் ரீடிங் மாதிரி நம்ம நினச்சி தான் அவர் கேட்டாரோ அப்படிங்கிற மாதிரி என்ன சார் ஆச்சு அப்படின்னேன் ஒன்றும் இல்லை சார் என் ஊர் வந்து சின்னமனூர் தேனி அந்த பக்கத்தில் தான் என்னோடய ஊர் நாங்கள் ஊரில் இருக்கோம் மலைக்கு மேலே மேலே மலை இருக்குது மலையில் நிறைய காஃபி எஸ்டேட்ஸ் இருக்காங்க நிறைய பயிர் பண்ணுவாங்க அங்கே காஃபி எஸ்டேட் எனக்கு வந்து ஒரு நிறைய ஏக்கர் காஃபி எஸ்டேட் இருந்தது சார் அப்போ வந்து நான் கீழே இருந்தேன் ஒவ்வொரு தடவையும் பராமரிக்கிறதுக்கு டெய்லி அங்கே அடிக்கடி மேலே போகணும் அங்கே அந்த வேலையெல்லாம் செய்யணும் எனக்கு வந்து அது என்னவோ அதில் ஒரு மனசு ஒப்பலை ரொம்ப அது ஃபிசிக்கலி ரொம்ப எனக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் சோம்பேறித்தனம் எனக்கு நமக்கு இந்த வேலையெல்லாம் ஒத்து வராதுப்பா நமக்கு வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன் என்னுடைய அந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற என்னுடைய எஸ்டேட்டை என்னுடைய பங்காளிங்க என்னுடைய பெரியப்பா மகன்கள் சித்தப்பா மகன்கள்னு இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் அந்த என்னுடைய தோட்டத்தை அவங்களுக்கும் இருக்காங்க ஸோ என்னுடைய தோட்டத்தை அவங்கக்கிட்டயே நான் வித்துட்டேன் வித்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த காலத்தில் அது எவ்வளோ ஆக்சுவல் அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல பெரிய அமௌண்ட்டான அது அவங்க உங்களுக்கு புரியதுக்காக ஒரு சின்ன மேட்டராக சொல்கிறேன் ஒரு 5 லேக்ஸ்
அது நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அது மாதிரி. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சடன்னாக வந்து உலகத்திலேயே வந்து இந்த காஃபி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு வந்து பிரேசில் தான். உலகத்தின் காஃபி தேவையில் 50% பிரேசிலிருந்து தான் போகுதான். எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்கா, ஜெர்மனி, பெல்ஜியம், எல்லா நாடுகளுக்குமே போகிறது எங்கேன்னு போகுது, பிரேசிலிருந்து தான் காஃபியே போகுதா. 50% ஆஃப் காஃபி எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் பிரேசில் அப்படி இருக்குது அதில். ஸோ இப்போ வந்து என்னாச்சு, பிரேசிலில் காஃபி பயிரில் ஒரு ஒரு இந்த பனி அடிச்சு அந்த அந்த ஒரு பனி, அதாவது ஒயிட் ஃப்ராஸ்ட் அண்ட் பிளாக் ஃப்ராஸ்ட்னு ரெண்டு சொல்லுவாங்க. ஃப்ராஸ்ட் FROST ஃப்ராஸ்ட்டில் ஒயிட் ஃப்ராஸ்ட்னா என்னென்னா அதுக்கு மேலே ஒரு பனி, ஒரு ஊசி மாதிரி பனி படர்ந்து அந்த அந்த காஃபி கொட்டைகள் பயிரை வந்து அழிச்சிரும். அதில் அந்த மாதிரி அந்த அந்த வருடம் வந்து எந்த விதமான விளைச்சல் இருக்காது, அந்த இது இதாக போயிடும். அதுக்கு பேர் வந்து ஒயிட் ஃப்ராஸ்ட், மேலே பனி படுறது. பிளாக் ஃப்ராஸ்ட்னாக்க அந்த ரொம்ப அதிகமாக அதீத பனியில் போச்சுன்னு சொன்னாக்க அந்த பயிரே கருகி போயிடுமா, அது பனியில் வந்து இதாயிரும், அந்த இது ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடும். காலுக்கெலாம் சொல்லுவாங்களே பனி இப்போ ஃப்ராஸ்ட்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து ஒரு கோல்டு ஃப்ராஸ்ட் மாதிரி அது வந்து அந்த ஆயிரும், அந்த அந்த மொத்த பயிருமே அழிஞ்சிருமா. அந்த காஃபி பயிர் திருப்பி விளைவதற்கு முதல்ல போட்டால் முதல் பயிர் எடுக்கிறதுக்கு 3வது வருடத்துலேருந்து 4வது வருடம் தான் முதல் பயிர் எடுக்க முடியும். அதற்கப்புறம் எவ்ரி இயர் ரொட்டேஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்னாச்சு, ஒரு பிளாக் ஃப்ராஸ்ட் மாதிரி ஒன்று வந்து அது தவிர இன்டர்நேஷ்னலாக வேறு சில விஷயங்களும் நடந்து காஃபி பயிர் வந்து பாதிச்சிருச்சு. பிரேசிலிருந்து மற்ற நாடுகளுக்கு காஃபி போக முடியாத ஒரு சூழ்நிலை அது மாதிரி. ஸோ அப்போ என்னாச்சு, மற்ற நாடுகள்லாம் வேறு எங்கேருந்தெல்லாம் காஃபி கிடைக்குதோ அந்த நாடுகள்லேருந்து தான் தங்கள் நாட்டுக்கு இறக்குமதி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வரும்போது இந்தியாவிலும் காஃபி இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வந்து கர்நாடகாவில் சிக்மகளூர், கூர்கு அந்த ரீஜன்லாம் மெயினாக அங்கே தான் இருக்குது. அது தவிர தமிழ்நாட்டில் நம்ம அந்த கம்பம், தேனி அந்த சைட்லலாம் கூட காஃபி எஸ்டேட்ஸு நிறைய உண்டு அந்த பீரியடில். ஸோ அங்கே எங்களுக்கு அப்போ அந்த எஸ்டேட்டை நான் விற்று முடித்த ஒரு 6 மாதத்தில் இதை மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை வந்து இந்தியாவிலேருந்து அந்த அப்போல்லாம் காஃபி போர்டு மூலமாக தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேஜர் இங்கேருந்து எல்லாமே காஃபி என்ன பண்ணாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆக ஆரம்பிச்சது. ஸோ எக்கச்சக்கமாக ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம ஊரில் 5 லட்சரூபா வந்த சரக்கை இவங்க என்ன பண்ணாங்க, 25 லட்சரூபா பண்ணிட்டு நம்ம கிட்டத்தட்ட 30 லட்சரூபா சம்பாதிச்சிருப்பாங்க. அத்தனை மடங்கு அவங்க என்னுடைய பங்காளிங்க அதனால சம்பாதிச்சாங்க. ஸோ நான் தான் அதை வந்து விளைவிச்சிருந்தேன் எல்லாம் பண்ணேன். பட் எனக்கு அது முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து அதை விற்றுட்டேன். இப்போ நான் விற்று 5 லட்சரூபா, ஆனால் அவன் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏண்ட் மோர் தென் 30 லேக்ஸ் அப்படிலாம் சம்பாதிச்சாங்க சார். எனக்கு வந்து அடடா, நானும் இப்படி சம்பாதிச்சிருக்கலாமே, இதை விட்டுட்டேனே அப்படின்னு எனக்கு பயங்கர இதாகி போச்சு. நான் தான் பயிர் பண்ணியிருந்தேன், நான் தான் அது வரைக்கும் எல்லாம் பார்த்தேன், அப்படியே ஒரு கண்டிஷனில் அதை விற்றுட்டு வந்தேன் நான். உடனே அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டேன், எப்பா என்னால் தானேப்பா, நான் தானே எல்லாம் விளைவிச்சேன், உங்ககிட்ட விற்ற கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணலை, நான் பண்ணி கொடுத்தது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அவ்வளோதானே, ஸோ அதனால் உங்களுக்கு வந்த இந்த பணத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டேன். ஆனால் அவங்க, நீ தான் என்கிட்ட விற்றுட்டு போயிட்டே, திருப்பி எதுக்கு வந்து இதை கேட்குற அப்படின்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுட்டாங்க. அப்போ எனக்கும் அது கரெக்டுன்னு பட்டு, ஆனால் கூட எனக்கு எப்படியாவது கிடைச்சா பெட்டராக இருக்குமேன்ட்டு நான் அவங்கக்கிட்ட மல்லுக்கு நின்னேன். அப்புறம் நாங்கள் கோர்ட்டு கேஸு நான் தான் விளைவிச்சேன், எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்லாம் கேட்டேன். ஆனால் அது பெரித கேஸாக போய் ஃபேமிலிக்குள்ளே மன உளைச்சலாகி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் வந்து எனக்கு பணமும் போய் கோர்ட்டுக்கும் செலவழித்து மன உளைச்சலில் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாச்சு சார். அதுலேயே வந்து எனக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக்கல் ட்ரபுள்லாம் வந்து போச்சே போச்சேன்னு சொல்லிகிட்டே இருந்து கடைசியில் கொண்டு போய் என்னை ஐ ஹேட் டு பி அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் இத்தனை நாட்கள், எத்தனை மாதமோ வருஷமோ தெரில, அங்கே இருந்தேன். ட்ரீட்மெண்ட்டில் இருந்து இப்போ தான் வந்துகிட்ருக்கேன் சார். எல்லாமே இப்போ நான் என் லைஃபே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருக்கிற மிச்ச பணமும் அந்த விற்றுட்டு வந்த பணமும் இப்போ ட்ரீட்மெண்ட்லலாம் போயிடுச்சு சார். இத்தனை வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாதனால மற்ற செலவுகளும் அதை வச்சு தான் பண்ணினோம். ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி லாஸ்ட் எவ்ரி திங். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் சார். அழகாக அந்த எஸ்டேட்டை நானே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். என்னுடைய சோம்பேறித்தனம், அதை நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது, வேறு எதாவது பண்ணலாம்னு நினச்சேன், அதை போய் விற்றுட்டு வந்தேன். இன்றைக்கி அதோட விளைவை நான் அனுபவிக்கிறேன் சார் அப்படின்னாரு. ஸோ இதுதான் நமக்கு வந்து அப்போ வந்து 2-3 விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னாக்க, அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அவர் பிரெயினையே கூட திங்க் பண்ண முடியாமல் பண்ணுது. அப்போ நம்ம வந்து அந்த சோம்பேறித்தனத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து இப்போ நாளைக்கு அப்படின்னு கேட்டால் ஏங்க நாளைக்கு, தள்ளி போடுறது எல்லாமே சோம்பேறித்தனத்தோட உள்ள ப்ரொக்ராஸ்டினேஷன்லாம். ஸோ நாளைக்கு ஏன் நாளைக்கு, நாளைக்கு இன்றைக்கி பண்ண முடிஞ்சால் இன்றைக்கே பண்ணலாமே.
சார் இன்னைக்கு பண்ணலாங்க சார், இன்னைக்கு ஏன் இன்னைக்குன்னா என்ன, இப்போ பண்ண முடிஞ்சா இப்பவே பண்ணிடுவோமே அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே கேள்வி கேட்கணும். தள்ளி போடுவதோ அது சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு தான் அதெல்லாமே கூட நடக்கும், இந்த தாமதமாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ நம்ம வந்து அதை மாதிரி யோசிக்காமல் உடனே உடனே செய்யணும். அதாவது இன்றே இப்பொழுதே அப்படிங்கிறது தான் தாரக மந்திரம், இன்றே இப்பொழுதே. ஸோ முடிஞ்சால் இப்போவே செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம யோசனை. ஏதாவது தயாரிப்புகளுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னா அதை எடுத்துக்கலாம் சார். பட் நம்ம எல்லாம் செய்ய முடிஞ்சு இப்போ செய்ய முடிஞ்ச வேலையை நாளைக்கு என்று தள்ளி போடுவது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தை மூளைக்கே கொடுத்துருது. இப்போ அவருக்கு தான் அது மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தில் தான் அவங்க வந்து செயல்பட முடியாமல் போய் இன்றைக்கி வந்து அவர் ஒரு இதை கற்றுக்கிட்டார். ஸோ அதுலேருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எந்த காலத்துலேயுமே தள்ளி போடக்கூடாதுரா, முடிஞ்ச அளவு இம்மிடியட்டாக செஞ்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. முடிஞ்ச அளவு அதை பின்பற்றவும் செய்கிறோம். இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும். பிரெயின் எப்போவுமே ஆக்டிவாக இருந்தால், பிரெயின் ஆக்டிவாக இருந்தால் ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாகவே இருப்போம். ஸோ ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இப்போ நமக்கு வந்து அவர் சொன்னார், நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன் அது மாதிரி. ஆனால் அதை கற்றுக்கொள்வதற்கு அவர் கொடுத்த விலையை பாருங்க, அது ரொம்ப அதிகம் இல்லையா. இப்போ இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, இப்போ தான் அந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லுவேன். ஒரு உடம்பு, புத்தி, மனது, மூணு விஷயம் எடுத்துக்கோங்க. உடம்பு, புத்தி, மனது. இதில் வந்து உடம்பு அப்படிங்கிறது அண்ட் மனசுங்கிறது இது வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிற ஒரு குதிரை மாதிரி வச்சுக்கோங்க. உடம்பும் மனதும் ஒரு குதிரை மாதிரி, புத்தி தான் அந்த குதிரை மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த குதிரை ஓட்டுபவன் மாதிரி. இந்த உடம்பும் மனசும் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, புத்தி கேட்க ஆரம்பிச்சுன்னா அது பாட்டு போகிற போக்கிலலாம் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உடம்பை புத்தி சொல்லணும். இப்போ உடம்பு வந்து ஏதாவது சில விஷயங்கள் கேட்கும். இப்போ படுத்து தூங்கினா தேவலாம் போல தோணும், இப்போ அல்லது இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணால் போல தோணும். ஸோ இந்த உடம்பு எதையாவது ஒன்று சொல்லும். அப்போ ஒன்று ஆனால் புத்தி சொல்லணும், இது வந்து உனக்கு நல்லது கிடையாது, இது வந்து உனக்கு கெடுதல், ஸோ இப்போ அதை பண்ணாத அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கைட் பண்ண வேண்டியது புத்தி தான். ஸோ உடம்பு சொல்கிறத உடம்பு புத்தி சொல்வதை பேஸ் பண்ணி தான் அந்த குதிரை, உடம்பு என்கிற குதிரை போகணும். அதே மாதிரி மனசும் அப்படி தான், மனசும் கண்டபடி அலைபாயும். இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு நம்ம தோணும். நிறைய பேர் தப்புலாம் பண்ணுறாங்கல்ல, மனசு சொன்ன உடனே அதை பண்ணிடுறாங்க. ஆனால் புத்தி சொல்வதை கேட்டார்கள் என்றால் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. ஆனால் மனசு, எனக்கு மனசுக்கு பிடிக்குது சார், ஆனால் வந்து நான் செஞ்சிட்டேன் அப்படிம்பாங்க. அந்த தப்பு, அந்த தப்பு என்பதை புத்தி தான் சொல்லணும். ஸோ நம்மளை வந்து நம்மளை கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக புத்தியை வச்சுக்கிட்டோம்னா, என் உடம்பை இப்போ நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வாக்கிங் பண்ணணும்னு நினச்சேன் வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு நல்லது. அப்போது வந்து நான் ஆனால் உடம்பு என்ன சொல்லும், இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குடா, எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு உடம்பு சொல்லும், மனசும் சொல்லும். அப்படி படுத்துகிட்டே இருந்தால் குழு குழுன்னு எதமாக இருக்குல்ல, அப்போ படுத்துகிட்டே இருப்போமே, இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், இது மனசு சொல்லும். ஆனால் புத்தி தான் சொல்லணும், அப்படி படுத்துருந்தேன்னா பிரச்சனை, உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், அது இந்த மாதிரி காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி. அதனால் நான் புத்தி சொல்லி உடனடியாக செயலில் இறங்க வேண்டும். நம்மளை எழுந்திரிச்சிக்கிட்டு புத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். அது போனால் கரெக்டுன்னு சொல்லுதா, உடனே இறங்கி போகணும். போக வேண்டாம்னு சொல்லுதா, புத்தி சொல்லுதா, சில விஷயங்கள் தடுக்கும், அப்போ அது பண்ணக்கூடாது. அப்போ நம்ம வந்து லிசன் டு த பிரெயின், அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணினோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்போ அந்த ஆளுக்கே வந்து பார்த்திங்கன்னா, எப்போ அதெல்லாம் விற்காத ஒரு நல்ல லேண்டு திருப்பிலாம் நம்மளால் வாங்க முடியாது. ஒரு எஸ்டேட்டு உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக உனக்கு கிடச்சிருக்கு, அது நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி அது மேலும் மேலும் அதுலேருந்து வளர்கிற வழியை பார்ப்பியா, அதை விட்டுட்டு அதை விற்கிறேங்கிறிய அப்படின்னு புத்தி ஒரு கேள்வி கேட்டு அதை அவர் மனசு ஒத்துக்கொண்டிருந்தால், அவர் என்ன பண்ணிப்பார், உடம்பு ஒத்துழைச்சிருந்தால் அவர் அந்த லேண்டை வித்திருக்கவே மாட்டார் இல்லையா. ஆனால் அப்படி கேட்கலை, அதனால் அவர் பிரச்சனைக்குள்ளே மாட்டினார். அப்போ தான் நமக்கு புரியுது, அப்போ வி மஸ்ட் லிசன் டு அவர் பிரெயின். புத்தியை யூஸ் பண்ணணும். வேலை நான் சொல்கிறதெல்லாம் தொழில் சார்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். தொழிலில் வேலையில் புத்தி என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள். மனது உடம்பு அது பெருசாக அலட்டிக்கக்கூடாது, அதை சொல்வது பெருசாக கேட்கவும் கூடாது. வி மஸ்ட் லிசன் டு த பிரெயின், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி புத்தி சொல்லி புத்தியை குதிரையை ஓட்ட வையுங்கள். உடம்பு மனதும் குதிரையாக ஓடட்டும். ஓடினா நிச்சயமாக நம்ம வெற்றி என்கிற இலக்கை ஈஸியாக அடைஞ்சிருவோம். தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ வெரி மச்.